சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் பார்க்கணும். ராஜவித்யா ராஜகுக்ய யோகம் பேர். பொதுவாக 22 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசி ஸ்லோகத்தை அனன்ய சிந்தையந்தமா ஏஜனா பரியபாசத்தை தேஷாம் நித்தாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்லி யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்னு சொல்கிறான். பொதுவாக யார் கிடைக்க விரும்பினது கிடையாது தான் யோகம் பேருது. அந்த யோக அந்த அந்த கிடைச்சது நம்மளுக்கு நிலைச்சிருந்தால் அது க்ஷேமம் பேர். அதாவது யோகக்ஷேமம் வகாமேகம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். பொதுவாக நம்ம யோகக்ஷேமத்தை வேறு விதமாகவும் சொல்லுவோம். என்ன விதமாக அப்படி சொல்லுவோம் கேட்டால், பக்தால் சமயத்தில் பகவானோட தியானத்தினால பகவானோட ஸ்மரணையால் பக்தினால கூட தன்னோட குடும்ப காரியம் கூட மறந்துடுவான். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், ரவிதாசனோட ஒரு பக்தர் இருந்தார் பன்றிபுரத்தில், செக்லியர் செருப்பு தைக்கிறவர். அவருக்கு ராஜா வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தன்னோட படை வீரருக்கு ஆயிரக்கணக்கான செருப்புகள் தைச்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து இத்தனை நாள் ஒரு நாள் கொடுத்து இத்தனை நாள் கூட நீ தைச்சி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் காரியத்தை செஞ்சுட்டே இருக்கார். இந்த விட பாண்டுவங்க தியானம் அப்பப்போ வந்துடும். பாண்டுவங்க பஜனை பண்ணிகிட்டே இருப்பார். அது கிட்டக்க நாள் கிட்டக்க வந்துடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பகவான் பார்த்தா இந்த நடுப்புற ஏகாதசி அன்னைக்கு வேறு ஏகாதசி பஜனைலாம் மூழ்கி இருக்கார் அவர். அப்போ பகவான் பாண்டவங்கனே பார்த்தா உடனே அவன் பார்த்தா விட்டன்குடி நாமத்தோடு வரான். விட்டன்குடி நாமத்தோடு வந்து அவர்கிட்ட சொல்கிறான், நான் இந்த ஊர்க்காரன் தான், உங்களை பார்த்து தான் நான் செருப்பு நானும் செருப்பு தைக்கிறவன் தான், உங்கள்கிட்டேருந்து தான் நான் தொழிலை கட்டியிருந்தேன், நான் உங்களுக்கு செருப்பு தைச்சி தரேன், உங்களுக்கு உதவியாக இருக்கேன்னு சொல்கிறான். விட்டன் சொன்னோடனே இவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பகவானோட பேர் வச்சுட்டு இருக்கான்னு சரிப்பான்னு சொல்லிவிட்டு இவர் நீங்கள் நிச்சிந்தையாக நிம்மதியாக நீங்கள் பஜனை பண்ணுங்கோ, பாண்டவங்க மேலே பஜனம் பண்ணுங்கோ, நான் காரியத்தை பார்க்குறேன்னு சொல்லி தைக்க ஆரம்பித்தான். கிட்ட ஆயிரக்கணக்கான செருப்பு இன்னும் பாக்கி இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான செருப்பை ஒருத்தனால் தைக்க முடியாது, ஒரு நாள் தைக்க முடியாது. இருந்தாலும் இவன் நிச்சிந்தையாக பகவான் நினச்சிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அந்த பாண்ட அந்த விட்டன் சொன்ன தைச்சுட்டான். 1800 செருப்பை தைச்சுட்டும் அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் பார்க்குற 1000 செருப்பை எப்படி ஒருத்தன் தைக்க முடியும்னு ஆச்சரியப்பட்டார். என்னப்பா இவ்வளோ சேர் சட்டினால் மறைஞ்சு போயிட்டான். நீ யாருப்பான்னு கேட்டால் உடனே நான் இந்த ஊர்க்காரன் தான், எப்படி ஒன்றால் தைக்க முடிஞ்சு கேட்கும்போது அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா மறைஞ்சு போயிட்டான். ஓ, பாண்டவங்கனே தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு, எனக்காக வந்து பாண்டவங்கனே வந்து என்னோடய தொழிலான செருப்பு தைச்சிருக்கான் அப்படின்னு அவர் வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். கண்ணீர் விட்டார், தாத்தாரியாக கண்ணீர் விட்டார். நீ வந்து பக்தால்கிட்ட இவ்வளோ பிரியம் வச்சிருக்கியே, எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கியப்பா. ஏன்னா இவர் வந்து அந்த செருப்பை தைச்சி கொடுக்காட்டா அடுத்த நாள் வந்து ராஜா வந்து கேட்கல கொடுக்கலன்னா ராஜ தண்டனைக்கு உட்பட்டுருவார். தன் பக்தருக்கு தண்டனை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தானே வந்து அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தானா. விட்டன்குடி லாபத்தோடு பாண்டுவங்கனே வந்து செஞ்சு கொடுத்தான். அதுக்கு தான் ரவிதாஸ் கூட இந்த பக்தருக்கு இவர் பண்ணக்கூடிய பரமானுக்குரு. அதான் யோகக்ஷேமம். பொதுவான அர்த்தம் இப்படி தான் சொல்லுவான். யோகக்ஷேமம்னா பக்தாளுவோட காரியத்தை தானே எடுத்து போட்டு செய்கிறான். அவள் செய்ய வேண்டிய பொறுப்பை ஒரு கால தன்னோட பக்தினாலேயோ தன்னோட நினைவு தன்னோட பக்தினாலும் அனன்ய சிந்தையோவால் அவனை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் அதிலே மொழி இருக்கும்போது தன் காரியத்தை மறந்துடுவா இல்லையா. அப்போ அந்த காரியத்தை அவன் பண்ணி கொடுக்குறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சு. ஆனால் பொதுவான என்ன அர்த்தம் கேட்டால், கிடைக்காது நம்மளுக்கு கிடைச்சா அதுக்கு யோகம் பேர். கிடைச்சது வந்து நம்மளை விட்டு நழுவி போகாமல் நிலைச்சிருந்தால் அதுக்கு க்ஷேமம் பேர். அதான் யோகக்ஷேம மகாமிகம் கூட இந்த 22வது ஸ்லோகத்தை அணிவிச்சோம். இப்போ 23வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். இந்த 23வது ஸ்லோகத்தில் திருப்பி பழைய விஷயத்துக்கு போகிறான். இப்போ அனன்ய சிந்தையை பண்ணக்கூடிய பக்தாலும் இருக்கா, பொதுவாக மற்ற தெய்வத்தை வந்து உபாசிக்கிற பக்தாலும் இருக்கா, அப்படி கூட என்னை தவிர வேறு என்னையே நினச்சிட்டுக்கூடிய பக்தா இருக்கு, என்னை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தரை பற்றி சொல்லிட்டு வந்தான். இப்போ 23வது ஸ்லோகம் சொல்கிறார். ஏ அப்பி அந்நிய தேவதா பக்தா ஏஜென்தே ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா ஸ்ரத்தையான்விதா தேவப்பி மாமே பகவுந்தேயா யஜந்தி ஆ விதி பூர்வகம் அப்படின்னு சொல்கிறார். ஏ அப்பி அந்நிய தேவதா பக்தா, அந்நிய தேவதை பொதுவாக ஒரு அந்தந்த காரியத்துக்கு அந்த தேவதையில் ஆராதிக்க பழக்கம் உண்டு. ஏற்கனவே ஸ்திரை வித்யான் கூட வேதத்தோட பூர்வ பாகத்தை மட்டும் இவா பிடிச்சிட்டு இருக்கா. இவ அவளை பற்றி தான் சொல்கிறான். ஏ அப்பி, ஏ அப்பின்னா இதில் ஒரு அர்த்தம். ஏ அப்பின்னு சொன்னால் இவாளை காட்டில் இவா வேறுபட்டவா அப்படின்னு சொல்ல, வேறுபடுத்தி சொல்கிறது தான் ஏ அப்பிங்கூடிய வார்த்தை. ஏ தூன்னு சொன்னாலும் அப்படின்னு சொன்னாலும் சம்ஸ்கிருதத்தில் வேறுபடுத்தி சொல்கிறது. என்ன வேறுபடுத்தி சொல்கிறாங்கட்டா, ஏற்கனவே இவ வந்து அனன்ய சிந்தையாளோட பக்தா காட்டில் இவா வேறுபட்டவா. அனன்ய சிந்தையை உள்ள பக்தவா என்னையே எப்போது நினச்சிட்டு என்னையே எனக்கிட்டே அபியுக்தமாக என்னோடைய எப்போது நினைவுனால கூடியிருப்பாங்க விஷயத்த சொல்லிட்டு வந்தான்.
இவ எப்படி கேட்டால் இவளுக்கு ஒரு பலன் வேணும்னு சொல்லிட்டு அந்நிய தேவதைகளை ஆராதிக்கிறவாள், அந்ந தெய்வத்தை ஆராதிக்கிறாள். ஏ அந்நிய ஏ அப்படி அந்நிய தேவதா அந்நிய தேவதா பக்தா பக்தியோடு ஆராதிப்பாள். எல்லாருக்கும் அடிப்படை பக்தி இருக்குது, பக்தி இல்லாமல் அந்த தெய்வத்தை பக்தி. பொதுவாக ஒரு ஹோமம் பண்ணுவாள், எதுக்கு ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணினா சொர்க்கத்தை அடையலாம். ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணி சொர்க்கத்தை அடைவா சில பேர், வாயுவை யோகம் பண்ண அது வாயு நோக்கி பண்ணக்கூடிய யோகத்தை பண்ணால் சொத்தை அடையலாம். இல்லை மழைக்காக வந்து வர்ணம் நோக்கி யாகம் யோகமம் யாகம் பண்ணலாம். இப்படி ஒன்று ஒன்றா இருக்குது. அது எதுக்கு ஒரு யா பண்ணலாம்? ஏ அந்நிய தேவதா பக்தா யஜந்தே அப்படியே அந்த 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 தேவதர்களும் அந்த தெய்வத்தை உபாசிக்கிறார். ஸ்ரத்தியான்னு ரொம்ப ஸ்ரத்தையோட அந்தந்த தெய்வத்தை எப்படி முறைப்படி ஆராதிக்கணுமோ, அதுக்கு எந்த யாகம் பண்ணணுமோ, அந்த யாகத்தில் என்ன அபிஸ் கொடுக்குமோ எல்லாத்தையும் முறைப்படி செய்கிறவா ஸ்ரத்தை. ஸ்ரத்தைன்னா ஆர்வத்தோடு செய்கிறவா. ஏன்னா இவாளுக்கு அந்த பலனை அடையணும் கூட ஆர்வம் இருக்கு இல்லையா? சொர்க்கம் அடையணும் கேட்டால் இந்த இந்த நோக்கி குறித்து யாகம் பண்ணுவா, சொர்க்கத்தை அடையிறவா. பொதுவாக வந்து ஒரு சொத்தை அடையினா வாயு கொடுத்து வாயு கொடுத்து யாகம் பண்ணுவாள், வாயு தேவனை கொடுத்து யாகம் பண்ணுவாள், இல்லை குபேரனை கொடுத்து யாகம் பண்ணுவாள். இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்படி அப்படி அந்நிய தேவதா தேபி மாமேப்ப கவுந்தையா. ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று நினைவை விட்டுடுறான். இப்போ அங்கே அர்ஜுனுக்கு என்ன கேள்வினா, சரி எல்லாருக்குள்ளேயும் நீ தான் இருக்கேன்னு சொல்லும்போது நீ வந்து அவளுக்கு மேலான வைகுண்டத்தையும் கொடுத்துடலாமே. அவளை பார்த்து அந்நிய தேவத்தை வந்து பலனுக்காக பலனுக்காக வந்து உபாசிக்கிறா. இவள் வேதத்தோட பூர்வபாகத்திலேயே சத்திய உடையவாளாக இருக்கா, நிலைச்சிருக்கா. வேதத்தோட உத்தர பாகமாக இருக்கக்கூடிய உபநிஷத்து வேதாந்தில் என்ன சொல்லிருக்குன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்காம அந்த பலனிலே கருத்துடைய வாழ வந்து யாகத்தை பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லிட்டு வரான். அப்போ அர்ஜுனுக்கு என்ன சந்தேகம் கேட்டா, அப்படி இருக்கும்போது நீ எல்லாருக்கும் நீ தானே உள்ளே இருந்து காரியத்தை செய்கிற, நீ தான் எல்லாருக்கும் அந்தரியாமல் வந்து அவளுக்கு பலனை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவளுக்கு நீ வைகுண்டத்தே கொடுக்கலாமேன்னு சொல்லும்போது அதுக்கு தான் இங்கே பகவான் பதில் சொல்கிறான். தேப்பி மாமேப்ப கவுந்தேயா, அவள் வந்து என்ன தான் ஆராதிக்கிறாள் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவள் ஒரு கால இந்திரனை வணங்கினா கூட வணங்குறது என்ன தான், ஏன்னா உள்ளே இருக்கிற அந்தரியாமியா என்ன தான் அவள் வணங்குறான். இந்திரன் வந்து அவன் சொர்க்கத்தை கொடுத்துட முடியாது, நான் தான் அவனை சொர்க்கத்தை உள்ளிருந்து அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறவன் நான் தான், இந்திரன் மூலமாக சொர்க்கத்தை கொடுக்குறேன். ஏற்கனவே அன்றைக்கி சொன்னேன், தனக்கு மேல்பட்ட ஒருத்தன்தான் அடுத்தவனை அப்பாயின்ட் பண்ண முடியும். ஒரு ஜென்ரல் மேனேஜர் மேற்கொண்டு மேனேஜிங் டைரக்டராக ஒருத்தர் ஜிஎம்ஐ அப்பாயின்ட் பண்ண முடியும். அப்படியே ஒரு ஆஃபீஸ்லேயே நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்கும் மேற்பட்ட மேனேஜராக இருக்குது, அவன் கீழே ஜிஎம் இருக்கா, அவன் கீழே டிஜிஎம் இருக்கா, இப்படி ஒன்று கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவளால் வந்து ஒரு மேற்கொண்டு ப்ரொமோஷனுக்கு போய் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போனால் நம்மளுக்கு மேற்பட்ட ஸ்தானத்தில் உள்ளவா இன்டர்வியூ பண்ணுவாள். பொதுவாக ஒரு ஏஜிஎம் இன்டர்வியூ பண்ணுவான், இல்லை டிஜிஎம் இன்டர்வியூ பண்ணுவான், எம்டிஏ வந்து இன்டர்வியூ பண்ண அவசியம் இல்லை. அதே அவன் மேற்கொண்டு ஜிஎம் போஸ்ட்டுக்கு போனால் அவனை யார் இன்டர்வியூ பண்ணுவாங்கட்டா, மேனேஜிங் டைரக்டரே வந்து இன்டர்வியூ பண்ணுவான். அப்படிங்கூட விஷயம் இருக்கும். அப்போ மேற்பட்டம் உள்ளவன் தான் கீழ்பட்டனை நியமிக்க செலுத்த முடியும், ஆட்சி செலுத்த முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியும். அதுபோல தான் இங்கே என்ன கேட்டால், என்ன தான் இந்திரன் நோக்கி அவள் யாகம் பண்ணா கூட இந்திரனோட அந்தரியாமியாக அந்தராத்மா இருந்து நான் தான் அந்த பலனை கொடுக்குறேன், என்னோடய உடம்பாக தான் இந்திரன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறான். தேயப்பி மாமேப்ப கவுந்த, என்ன தான் அவள் வணங்குறான், இந்திரன் அவள் தொழுதான் என்ன தான் தொழறான், இந்திரனை வணங்கினா என்ன தான் வணங்குறான், இந்திரனுக்கு ஒரு பூஜை பண்ணால் என்ன தான் பூஜை பண்ணுறான், இந்திரனை நோக்கி யாகம் பண்ணால் எனக்கு தான் என்ன எனக்கு தான் அந்த யாகத்தை பண்ணுறான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேயப்பி மாமேப்ப கவுந்தையா யஜந்தி ஆவிதி பூர்வகம், ஆனால் அந்த என்ன வாழ்க்கையில் அவள் என்ன நினைக்கிறா, இந்திரன் குறித்து யாகம் பண்ணுறேன் அதனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு இந்திரன் தான் பட்டி இருக்கான். பொதுவாக ஒரு இதுக்கு நூறு உதாரணம் சொல்லலாம். இன்னொரு உதாரணம் என்ன கேட்டால், ஒருத்த ஒரு காரியம் ஆனால் பக்கத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுப்பான் காரியம் ஆகிறதுக்காக. உடனே கலெக்டர் அந்த காரியத்தை சொல்லுவான். அந்த கலெக்டர் எந்த இதில் காரியம் செய்கிறாங்கிட்டா, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் இருக்குது, அவன் கலெக்டருக்கு அந்த பவர் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட்டோட ஆதிக்கத்தில் தான் இவன் கலெக்டர் செயல்படுறான். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த கவர்மெண்ட் வந்து இவனுக்கு பவர் கொடுத்து காரியத்தை செய்ய வச்சுருக்கு. அப்போ அந்த காரியம் நடந்தோடனே அவன் போய் கலெக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அது உண்மை. ஆனால் அந்த கலெக்டர் அவன் எப்படி எதுனாலும் செய்கிறாங்கிட்டா, கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த பவர்னாலையும் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் படி அந்த நாம்ஸ் படி இவன் செஞ்சுருக்கான். ஆனால் இவன் தேங்க்ஸ் பண்ணி, அதுபோல தான் எல்லாம் நான் உள்ள அந்தரியாக வந்து நான் பலனும் கொடுத்தாலும் அது தெரிஞ்சிக்காமல் இவன் வந்து இந்தனை குறித்து யாகம் பண்ணேன் அதனால் எனக்கு சொர்க்கம் கிடச்சிது, வாயு கொடுத்து யாகம் பண்ணேன் அதனால் எனக்கு சொத்து கிடச்சிது, வர்ணம் நோக்கி யாகம் பண்ணேன் அதனால் மழை கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். எதிர்த்து ஆவிதி பூர்வகம்
விதியை மீறி இவன் பண்ணுறான்னு சொல்கிறான். அவ விதி பூர்வகன்னா வேதத்தில் சொல்லக்கூடிய விதியை மீறுறான். விதிமுறைப்படி வேதம் என்ன சொல்லுங்கட்டா, எல்லாம் பூர்வ பாகத்தில் பார்த்தா இந்த கர்மா பண்ணி இந்த பலன் கிடைக்கும், வேதம் சொல்லிகிட்டே போகிறது. இந்த யாகங்கியம் பண்ணி இந்த கர்ம. ஆனால் அதே வேதம் வந்து உத்தர பாகத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், எல்லாருக்கும் அந்தரியாமையாக அந்தராத்மா பகவான் தான் இருக்கான். எல்லா யாகமே பகவானை குறித்து தான் செய்யப்படுது. ஒரு தெய்வத்தை தொழுதா அந்த தெய்வத்தை தொழுதா அது பகவானு தான் தொழறா, பகவானு தான் வணங்குறா, பகவானு தான் அதில் யாகம் மூலமாக ஆராதிக்கிறா, பகவான் தான் அந்த பலனை கொடுக்குறாங்கக்கூடிய விஷயத்த வேதத்தோட உத்தர பாகமாக இருக்கக்கூடிய உபநிஷத்துலேயும் வேதாந்திலையும் சொல்லக்கூடிய. அப்போ சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரச்சது ஆகாஷாத்து பதிந்தோயம் யதா கட்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கட்சதியும் சோகம் இருக்கு. மழை ஆகாஷாத்து பதி மேலேருந்து மழை பெஞ்சுனா அப்படியே நதியில் பிரவாகிச்சு கடைசியில் கடலில் தான் போய் சேரும், கடலில் தான் போய் சேரும். அது போல் எந்த தெய்வத்துக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணாலும் அந்த நமஸ்காரம் எங்கே யாருக்கு பண்ணுறா, கேசவம் பிரதிகட்சது கேசவனுக்கு பேருது. எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணாலும் அந்த பூஜையை வந்து அந்த வணக்கத்தை கேசவனுக்கு போய் சேரணும்னா உள்ளே இருக்கிற அந்தராத்மா இருக்கக்கூடிய கேசவனுக்கு போய் சேரும். பொதுவாக நம்ம கால் கையில் ஒரு வலி இருக்குது, நம்ம பிடிச்சிக்கிறோன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை பிடிச்சி விட்றா, கையை பிடிச்சி விட்றா, காலை பிடிச்சி விட்றா, அப்போ நம்ம சந்தோஷப்படுறோம். எது சந்தோஷம், சரீரம் சந்தோஷப்படலை, சரீரத்துக்கு அந்த அறிவு கிடையாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா சந்தோஷப்படுறது. உள்ளே இருக்கிற அந்தராத்மான பகவான் அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறான். அப்போ என் ஒரு சாதாரண ஒரு சந்தோஷம் பெறினா கூட உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கக்கூடிய பகவான் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா தான் நமக்கு அந்த சந்தோஷத்தை உணர முடியும், சரீரத்தினாலும் உணர முடியாது. அதுபோல் ஆவிதி பொருள்கள் விதிமுறைப்படி வா செய்யலை, வேதம் சொன்னபடி இவன் எந்த எண்ணத்தோடு செஞ்சுருக்கணும்னு கேட்டால் உள்ளே இந்த யாகத்தை வந்து நான் செய்கிறேன், இந்திரன் குறித்து செஞ்சால் கூட இந்திரனுக்கு அந்தரியாமியாக அந்தராத்மாவாக பகவான் தான் இருக்கான், அந்த பகவான் தான் அந்த அவன் தான் இந்திரனை ஆட்சி செலுத்துகிறான், இந்திரனுக்கு அந்த சக்தி கொடுத்துருக்கான், இந்திரன் மூலமாக இந்த பலனை கொடுக்குறான்னு கூட எண்ணத்தோட வசையலை. அப்படி செஞ்சால் அது விதிபூர்வகம், அது விதிமுறைப்படி செஞ்சதாகும், வேதம் சொன்னபடி விதிமுறைப்படி செஞ்சதாகும். அப்போ வேதம் சொன்னபடி விதிமுறையாக வசையலை, ஆனால் ஆவிதி பூர்வகம்னு இந்த விஷயத்த சொல்கிறான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா ராமாயணத்தில் ஒரு உதாரணம் இருக்குது. ராமாயணத்தில் என்ன உதாரணம் கேட்டால், கடைசியில் வந்து அக்னி பரீட்சை முடியுது, உடனே எல்லா பிரம்மா தேவர் வந்து ராமர சோஸ்திரம் பண்ணுறான். ராமர சோஸ்திரம் பண்ணின அப்புறம் உடனே பித்தர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஓடி போய் தசர சக்கரவர்த்தி ஆட்சின்னு வர, பரலோகத்துலேருந்து ஆட்சின்னு வர, தசர சக்கரவர்த்தி பார்த்தோன்னே உடனே ராமர் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணுறார். ஆத்மானும் மானேஷம் மண்ணே ராமம் தசராத்மஜம், என்னெல்லாம் என்னமோ சோஸ்திரம் பண்ணுறாப்பா, எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஓம் புள்ளியாச்சே, நான் தசரம் புள்ளியங்கூடிய சோஸ்திரம் யாரும் பண்ணலையேப்பா, நான் ஓம் புள்ளியாச்சேன்னு நமஸ்காரம் பண்ணுறேன். ராமர் சீத்தையும் நமஸ்காரம் பண்ணான். இவ்வாறு நமஸ்காரம் பண்ணோன்னே அவரை பார்த்து பகவான் தசரன் சொன்னால் நீ உன்னை நான் நீ இருக்கிற காலத்தில் உன்னை புரிஞ்சிக்கல, ஆனால் என்னை இந்திரன் இப்போ கொண்டாடி வச்சுருக்கான், பகவானோட அப்பா வந்திருக்கார், பகவானோட அப்பான்னு சொல்லி என்னோடய சொர்க்கத்தில் என்னை கொண்டாடி வச்சுருக்கான், ஆனால் உன்னை பற்றி விஸ்வாமித்திர சொல்லும்போது புரியல, என் மனைவியான சுமித்திர சொல்லும்போது புரியல, ஆனால் இப்போ வந்து உன்னை பற்றி நான் புரிஞ்சுட்டேன், நீ பரவஸ்து பரதெய்வன் புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ணால் லக்ஷ்மன் தயங்குறான், என்ன இருந்தாலும் அப்பா காட்டு கமிச்சவர் தான், இவருக்கு எதுக்கு நமஸ்காரம் பண்ணும். அப்போ கடைசியில் ராமர் சொல்கிற நமஸ்காரம் பண்ணு அப்பாவின்னு சொல்லும்போது பண்ணும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்கிற, தேவானந்தம் சௌமியம் குக்யம் ராமம் பரந்தபா, லக்ஷ்மணா நீ ஒத்தந்தான் ராமரை சரியாக புரிஞ்சுட்டாமல், சர்வத்தையும் விட்டுட்டு ராமர் பின்னாடி போனேன், அதுதான் பற்ற வேண்டிய ராமன் நீ தான் புரிஞ்சுட்டேன், என்ன புரிஞ்சுட்டேன் கேட்டால், அவவோ ஏதோ எவ்வளோ தெய்வத்தை ஆராதிக்கிறா, தெய்வத்து மூலம் அந்த பலன் அடைகிறா, ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் ஹிருதயமாக இருக்கக்கூடியது ஸ்ரீராமர், அவன்தான் பரதெய்வம், அவன்தான் ஸ்ரீராமர், ஆனால் தேவான குக்யம் ராமம் பரதம், அது மூலமாக இவா பலன் அடைகிறா. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஹிருதயத்திலேருந்து எல்லாரும் இயக்கிறவன் ஸ்ரீராமன் தான், அவன் தான் தேவான ஹிருதயம் சௌமிய, எல்லா தெய்வத்துக்கும் ஹிருதயமாக இருக்கிறவன் அந்தரியாமையாக இருக்கிறவன் ஸ்ரீராமர் தான் பரதெய்வம் சொல்லி குக்யம் ராமம் பரதம். இது ரொம்ப ரகசியம், உன்னை வச்சுக்கோ, பகவானோட ராமரோட தத்துவம் இது தான், அவன் தான் பரதெய்வம் பரதத்துவம் பரம்பொருள் அப்படின்னு அவன் தத்துவத்தை உபதேசம் பண்ண லக்ஷ்மணன் திருப்பி விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம். இது வரைக்கும் நான் அப்பான்னு சொல்லத்துட்டு உங்களை வெறுத்து வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் எனக்கு குருவாக பெற்ற இல்லை ஆச்சாரியன் பெற்ற ராம தத்துவத்தை சொல்லுன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ வேதம் சொன்னபடி விதிப்படி இவ ஆராதிக்காமல் வேத விதிமுறை ஆரம்பிக்காமல் நான் இந்திரன் ஆராதித்தேன் எனக்கு அதனால் சொர்க்கம் கிடச்சிதுன்னு அப்படி சொல்லிட்டு போகிறாளே தவிர, அவளுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து நான் தான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் கூட அறிவு அவளுக்கு இல்லைன்னு கூட இந்த விஷயத்த சொல்கிறான். தே அப்படி அந்நிய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தியான்விதா தேவப்பி மாமேப கௌந்தேயா யஜந்த் அவிதி பூர்வகம் சொல்லி இந்த 23வது ஸ்லோகம் 24வது ஸ்லோகம் சொல்கிறார். அகம் மே சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேச்ச
natu mamapi jananti tatve tatvena adha shravanti te abdinu or vaartha inda idathila arjunukku or sandeham varu arjunukku enna sandeham varudnu ketta vaastuvam da nee da antaryami ande palan tharen therudhu appa nee vandu ipo indrane poojichaanga kuda or vaayuve poojichaangala varrane poojicha kuda adu unakku thana vandu serudhu onna thana nee thana palan thara உனக்கு தானே அந்த அவள் பண்ணக்கூடிய பூஜையோ அவள் பண்ணக்கூடிய யாகமும் ஒன்றை தானே வந்து சேருது. அவள் சேருன்னு சொல்லும்போது அவள் வைகுண்டத்தையே கொடுத்துடலாமே, நீ கொடுக்கலாம் இல்லையா, அவள் மேலே இறக்கப்பட்டு வைகுண்டத்தை மோட்சமே கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறான். அதுக்குதான் இங்கே பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறான். இப்போ நீ சொல்லதான் வாசும் அர்ஜுனா, அகம் மீ சர்வ யஜானாம் போக்தாச்ச பிரபுரேச்ச. சர்வ அகம் நான் தான் சர்வ யஜ்யத்துக்கும் போக்தா, சர்வ யஜ்யத்தோட பயனை அணிவிக்கிற நான் தான். ஒரு யாகத்தை பண்ணினா அந்த யாகத்தோட பயனை யார் அணிவிக்கிறேன், நான் தான் அணிவிக்கிறேன். அந்த எந்த தெய்வத்தை குறித்து அந்த யாகம் பண்ணால் கூட அந்த பலனை பயனை அணிவிக்கிறோம் நான் தான், எனக்கு தான் அதை வந்து சேருது. ச பிரபுரே ச, எல்லா தெய்வதைகளும் எல்லா தெய்வத்தையும் நான் தான் ஆட்சி செலுத்துறேன். பிரபுரே வச்ச, பிரபுனா தலைவன் அர்த்தம், அவனு பிரபுரே வச்ச எல்லாருக்கும் நான் தான் தலைவனாக இருந்து அவளை ஆட்சி செலுத்துறேன். இன்னொரு அர்த்தம்னா பலனை தரும், பிரபுனா பலன், பிரபுன்னு சொல்கிறான் இல்லையா. பொதுவாக நம்ம ஒருத்தர் யாருக்கானும் பிரபுன்னா பலனை தரலாம். பொதுவாக யாகத்தில் பலனை தரவனுக்கும் பிரபுவும் பெறும். அதனால் வந்து யாகத்தில் என்ன பலன் கொடுக்கணுமோ அவளுக்கு அந்த பலனை அந்தந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை மூலமாக நான் தான் அந்த பலன் தரேன். அதனால் நான் பிரபுவும் கூட அகம் மீ சர்வ யஜானம் போக்தாச்ச பிரபுரேச்ச. இது நல்லா புரிஞ்சிடும். அந்த அந்த யாகத்தோட பயனையும் நான் தான் அணிவிக்கிறேன், அந்த யாகத்துக்கான அவளுக்கு கிடைக்க வேண்டிய பலனையும் நான் தான் கொடுக்குறேன். பிரபுரேச்ச நாத்து மாபி மாமபி ஜானந்தி, அப்படி அவள் என்னை தெரிஞ்சுக்கிறதுலேன்னு சொல்கிறான். இது இதை தெரிஞ்சுட்டா அப்புறம் இந்த அறிவு அவளுக்கு இல்லை, இந்த அறிவு வேண்டாம் நான் சொல்ல மாதிரி வைகுண்டம் கொடுப்பேன். என்னை உணர வேண்டாமா, என்னை உணர்வாளுக்கு உணர்வாளுக்கு தானே நான் வந்து வைகுண்டத்தை கொடுக்க முடியும். என் மேலே உணர்வு ஏற்படும். நான் வந்து அவள் நினைக்கிறான் இந்திரன் ஆராய்ச்சிச்சேன் அதனால் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள். தவிர இந்திரன் ஆராய்ச்சா இந்திரன் மூலம் இந்திரனுக்குள்ள அந்தரியாமையான பகவான் தான் எனக்கு அந்த பலனை கொடுத்தார். பகவான ஸ்ரீ கண்ணன் தான் பலனை கொடுத்தான், கிருஷ்ணன் தான் பலனை கொடுத்தான் அப்படியே அவள் உணரலையே. நாத்து அபிஜானாந்தி, அவள் அதை தெரிஞ்சுக்கல, அபிஜானாந்தி அதை அவள் தெரிஞ்சிக்கவே இல்லையே. தெரிஞ்சாதானே நான் கொடுப்பேன், தெரிஞ்சு என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லையே, தெரிஞ்சிக்கவே இல்லையே. தத்துவனை தத்துவத்தை தெரிஞ்சிக்கலன்னு சொல்கிறான். தத்துவம் என்னன்னு கேட்டால் நான் தான் எல்லோரும் இயக்கிறேன், நான் தான் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா. பொதுவாக நான் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, பொதுவாக என்ன பண்ணுறா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், அது கர்மயோகமாக பண்ணணும். அந்த கர்மயோகம் பண்ணால் இது அர்ஜுனுக்கே சொல்கிற விஷயமாகவே இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ கிருஷ்ணன் வந்து யுத்தம் பண்ண பண்ணணும் இல்லையா, பண்ணலாமா வேண்டாம் கூட விசாரத்துக்கே போகக்கூடாது. ஏன்னா நான் இந்த யுத்தம் பண்ணால் கிருஷ்ணனுக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, என்னோடய தர்மத்தை நான் பண்ணுறேன், என்னோடய சுதர்மமான யுத்தம், தர்மத்துக்காக யுத்தம் பண்ணுறேன், என்னோடய சுதர்மம் அதை நான் பண்ணுறேன் அப்படி கூட எண்ணத்தோடு பண்ணணும். அப்படி நான் வந்து பற்றற்று ஏதோ ராஜ்யத்தை அணிவிக்கிறதுக்கோ சுகத்தை அணிவிக்கோ நான் பண்ணலை, கிருஷ்ணன் சொல்கிறான் செய்கிறான், இது என்னோடய தர்மம் அதனால் செய்கிறேன்னு செஞ்சுட்டா அது கர்மயோகம் போடும். கர்மயோகம் பண்ணாலே அவனுக்கு என்ன ஆகிட்டா, இந்த ஆத்மசுத்தி ஏற்பட்டுரும். இந்த ஆத்மசுத்தியில் இன்னொரு ஒரு எண்ணம் வேணும்னா, நான் வந்து பகவானுக்கு பகவானோட உடைமை, நான் வந்து பகவானோட தாசன் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அப்போ பகவானோட உடல்னா பகவானோட பகவானோட தாசன்னா அப்படின்னு உடம்பு வந்து அந்த அப்படி எண்ணம் மலர் அப்படி நினைக்கும் போது அடுத்த விஷயம் என்ன ஆகும் கேட்டால், ஓ அப்படியே வந்து பக்தி மலரும், அந்த பக்தினால் தான் என்னை நீ அடைய முடியும் அப்படி கூட சைக்கிளிங் சொல்கிறான். அதனால தான் நாத்து அபிஜானாந்தி தத்துவேன, என்னோடய தத்துவம் தெரிஞ்சுக்க வேண்டாம். எல்லாரையும் எல்லாரையும் இயக்கக்கூடிய நான் தான், எல்லாருக்குள்ளேயும் ஹிதயமாக இருந்தே பலனை கொடுக்கணும் நான் தான், நீ எந்த காரியம் செஞ்சாலும் அந்த பயனை அணிவிக்கிறவன் நான் தான். அது தெரியாமல் வேணாம் பண்ணுறா அந்தந்த காரியத்தை செஞ்சால் இவாளுக்கு செய்கிறேன் அவளுக்கு செய்கிறான்னா அவள் என்னத்தை என்னை புரிஞ்சிக்கல, என்ன என் தத்துவத்தையே புரிஞ்சிக்கல. நான் சர்வசக்தனாக இருக்கேன், சர்வ அந்தரியாமியாக இருக்கேன், சர்வ பலதாத்தாவாக இருக்கேன் அப்படி கூட என்னோடய தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் அதனால் என்ன அவளுக்கு என்ன நஷ்டம் கேட்டால், அதை சிரவந்திச்சு அவள் வந்து நழுவி போயிடுறான். என்னை இதே தான் சொல்கிறான் பகவான் சொல்கிறான், என்னை புரிஞ்சுன்ற இந்த யாகம் பண்ண அவள் பண்ணுற விஷயமே வேறு. அப்போ வந்து அப்படி அந்த தத்துவத்தை புரிஞ்சவொன்னா அந்த பலனை என்ன அடைஞ்சிடும், அந்த பலனுக்கு தேர்ந்த இவா கேட்டது கொடுப்பேன், அதுக்கு கேட்டது மேற்பட்டு என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, நான் என்ன கொடுப்பேன், மோட்சத்தையே கொடுப்பேன், பரமபதத்தையே கொடுப்பேன், பரமதத்தை கொடுக்க காத்துருக்கேன். ஆகா நான் இந்த யாகத்தில் இந்த யாகம் பண்ணால் நான் இது மூலமாக பகவானை தான் ஆராதிக்கிறேன், இது பகவானுக்கு தான் போய் சேருது, பகவான் தான் எனக்கு இந்த பலனை தரார் அப்படியும் கூட ஒரு ஞானத்தோடு அப்பையும் கூட அறிவோடு இவன் செஞ்சிருந்தா, என் தத்துவத்தை புரிஞ்சுட்டு அந்த அறிவோடு செஞ்சிருந்தா இவன் நழுவி போக மாட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், நழுவி போயிட்டான். எதுலேயே நழுவுறா, மோட்சத்துலேயே நழுவி போயிட்டான்.
அந்த உணர்வு இல்லாமல் அந்த பாவம் இல்லாத உண்டு இவன் என்ன பண்ணுறா மோட்சத்தை அடையாமல் போயிடறான். இல்லாட்டா நான் இவாளுக்கு மோட்சமே அவன் நான் பரமபதமே கொடுப்பேன் அந்த பெரிய மேலான பதமாக இருக்கக்கூடிய மோட்சத்திலேருந்து அழிவு பெறா. இதெல்லாம் அஸ்திரம். இவாளா இன்றைக்கி பலன் கிடைச்சா அந்த பலன் மூலம் பலன் எத்தனை நாள் இருக்க பொழுது புண்ணியத்தின் வரைக்கும் பலன் போயிடும். இந்த பலன் சாஸ்வதமான பலன் இல்லை, இது அழியக்கூடிய பலன். ஆனால் மோட்சமானது அழியாத பலன். மற்ற எந்த சொர்க்கத்துக்கே யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கே போனாலும் சொர்க்கத்தில் புண்ணியம் இருக்க மட்டும் தான் வச்சுப்பா. சீனே புண்ணியம் மர்த்துலோகம் விஷயத்துன்னு கீழே தள்ளிடுவாளே. அப்போ திருப்பி கீழே வந்து திருப்பி போகிறதே திருப்பி பண்ணணுமே. அதெல்லாம் இவ அப்படி அஸ்திரமாக இருக்குது. தாழ்ந்த பலனுக்கு ஆசைப்பட்றா, ஸ்திரமில்லாத பலனுக்கு ஆசைப்பட்றா. நான் வந்து ஸ்திரமான பலனை கொடுக்குறேன், நிலையான பலனை கொடுக்குறேன், அதுக்கு மேலே மேலான பரமதத்தை கொடுக்க காத்துட்டுருக்கேன். அதனால் இவன் எதுலேருந்து நான் நழுவி பெறேன்னா வீழ்ச்சி அடைஞ்சிடுறான். இந்த யாகத்து மூலமாக இவ அடையக்கூடிய சொர்க்கத்துக்கே போனால் திருப்பி வந்து கீழே விழதான அவனை புண்ணியம் தந்தோடனும் திருப்பி பூமியில் வந்து விழதான மனுஷன் மர்த்தியலோகம் விஷயத்துலேருந்து கீழே வந்து மனுஷலோகத்தில் வந்து பிறக்கணுமே. அது தெரியாமல் அந்த என்னை பற்றி நான் என்னை பற்றி என்னை பற்றி பூர்ண அறிவு இல்லாமல் இவள் வீழ்ச்சி அடைகிறாளே நழுவி போகிறாளையும் கூட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அகம் து சர்வயஜானம் போக்தா ச பிரபுவே ச நாத்து மாமிப்பி ஜானாம் தே தற்பேன செவந்தி த அப்படின்னு கூட இந்த 24 ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறான். இப்போ 25 ஸ்லோகத்துக்கு போகிறான். யாந்தி தேவவிருதா தேவான் பித்துர் யாந்தி பித்துர்விருதா பூதானி யாந்தி பூதேஷு யாந்தி மத் மத் யாந்தி மத் ஆஜினோ அப்பிமாம் யாந்தி தேவவிருதா. யாரால எதை யார் தேவர்களை பூஜிக்கிறாளோ விரதம்னா அதே சங்கல்பம். நான் வந்து தேவால வந்து இந்த இந்திரனை பூஜித்து நான் சொர்க்கத்தை அடைவேன் கூட சங்கல்பத்தோடு செய்கிறேன். அதுக்கு தான் விரதம் பேர். ஒன்று உறுதியோடு செய்கிறதுக்கு விரதம் பேர். அவள் வந்து யாகத்தை உறுதியோடு செய்கிறான். எந்த அடைகிறான் இந்திரன் நோக்கி பண்ணுறான். இந்திரன் நோக்கி பண்ணால் யாந்தி தேவவிருதா தேவர்கள் நோக்கி வா பூஜை பண்ணால் அந்த தேவலோகத்தை தான் அடைவாள். இந்திரன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவா. வாயு நோக்கி யாகம் பண்ணால் வாயு லோகத்தை அடைவா. அப்படி ஒரு யோக சூரியன் நோக்கி ஆரோக்கியத்துக்காக சூரியனை வேண்டினா அதுக்குள்ளே ஆரோக்கியத்தை கிடைக்கும். அப்போ அந்த எந்தெந்த தெய்வத்தை உபாசிக்கிறாளோ எந்தெந்த தேவதை உபாசிக்கிறோ அந்த லோகத்தை அந்த தேவதையை அடைகிறான். அதான் யாந்தி தேவவிருதா தேவான் பித்ரு யாந்தி பித்ருவிருதா. பித்ருக்களை சில பேர் அடைகிறான். சில பேர் பித்ருக்களுக்கே நிறைய சிராதங்கள் அமாவாசை தர்ப்பணம் இந்த மாலை பக்ஷம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அதையே நினச்சிட்டு இருப்பான். இப்போ அம்மா மாலை பக்ஷம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பண்ண வேண்டிய கடமையை தவிர ஆஹா அவளுக்கு இப்படி செய்யணும் இவாளுக்கு இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதிலேயே உறுதி அதிலேயே மனசை செலுத்திட்டு அதிலேயே உறுதியாக இருந்து அதையே பண்ணால் பித்ருலோகத்துக்கு அடைஞ்சிடுவான். ஏன்னா இவா பித்ருக்கள்கிட்ட அவளை ஸ்ரத்தா காட்டுறா. ஸ்ரத்தா காட்ட வேண்டியது முக்கியமாக இருந்தாலும் அதிகப்படியான ஸ்ரத்தை செய்ய வேண்டிய கடமைன்னு கூட காரியத்தை செய்யணுமே தவிர அதிகப்படியான ஒரு ஆர்வம் ஸ்ரத்தை காமிச்சா அந்த ஆர்வத்துக்கப்படி நம்ம ஸ்தானம் கிடைச்சிடும். பித்தர்களுக்கு அப்படி யார் பித்தர்களை எப்படி ஆராதிக்கிறாளோ பித்தர்களை யார் அப்படி கொண்டாடுறாளோ அப்படிப்பட்ட பித்ருலோகத்தை அடைஞ்சிடும். அதெல்லாம் யாந்தை பித்ருவிருதா பித்தர்களை கொண்டாடுறவா பித்தர்களை பூஜிக்கிறவா பித்ருலோகத்தை பித்ருக்களை அடையலாம். பூதானி யாந்தி பூதானி யாந்தி பூத பூதத்தை இச்சா சில பூதங்களை அடைவா. பூதங்கள் சொன்னால் அதில் வந்து அரக்கர்கள் சொல்வார் ராட்சஸா உண்டு அது வந்து யக்ஷர் உண்டு. யக்ஷர்ல குபேரனே யக்ஷன்தான். இப்போ குபேரை நோக்கி குபேரனை கொடுத்து பூஜை பண்ணுவாள். குபேரை பூஜை பண்ணுவாள். அது என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கா பூ அது அவன் யக்ஷனம் யக்ஷன் நோக்கி பண்ணுறது. சில பேர் அசுரா சில பேர் மந்திரவாதிகளாக இருக்கா அவளுக்கு அந்த மந்திர சித்தி ஏற்பட்டு சில பேர் இந்த சுடுகாட்டில் போய் எதனமாக பண்ணுறா இல்லையா. சில பூதங்களை ஆராதிப்பாள். அந்த பிலிசூனியம் அதெல்லாம் பூதங்களை ஆராதிப்பாள். அவள் அப்படி பூதங்களை ஆராதிக்கிறவா கடைசியில் என்னாச்சு பூதங்களை வழிபடுறவா கொண்டாடுறவா அந்த பூதங்களை அழிஞ்சிடும். அதான் பூதானி யாந்தி பூத இச்சா அதை நோக்கி செய்யக்கூடிய அந்த பூஜை பூதம் நோக்கி பண்ணுறா இல்லையா பிலிசூன்யம். அது தினம் மந்திரவாதிகளாக இருக்கா செல்வம். அவெல்லாம் அந்த எந்த பூதத்தை குறித்து ஆதாரம் பண்ணுறவோ எந்த ராட்சஸா யக்ஷர்கள் அரக்கர்கள் அவெல்லாம் சில பேர் பூதங்களாக இருப்பான். அந்த பூதத்தை அடைஞ்சிடும். பூதந்தை யாந்தி மத் ஆஜினோ அப்பி மாம் என்ன 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 குறித்து செய்கிறவா என்ன அடையிறான் என்ன வழிபடுறவா என்ன அடையிறா என்கிட்ட பக்தி பண்ணுறவா என்ன அடையிறா என்னை ஆராதிக்கிறா என்ன அடையிறா அப்படி கூட அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மம் பகவான் சொல்கிறான். இது எது பண்ணாலும் என்னையும் வந்து என்ன ஆராதிக்கிறா என்னையே அடையிறான்னு என்ன அர்த்தம் கேட்டால் ஒரே விஷயந்தான். செயல் ஒன்று தான், அது எண்ணங்களால் மாறுபடுது. நான் ஏற்கனவே சித்த முன்னாடி சொன்னேன் சொர்க்கத்தை அடையிறதுக்காக இந்திரனை நோக்கி யாகம் பண்ணுறான். இந்திரன் நோக்கி யாகம் பண்ணும்போது அந்த அப்போ அவன் நினைக்கிறான் இந்த சொர்க்கத்தை இந்திரன் தான் கொடுக்குறான். ஏன்னா சொர்க்காதிபதி அவன் தான் இருக்கான் சொர்க்கத்தை அவன் தான் கொடுக்குறான்னு நினைக்கிறான். இது அதே யாகத்தை
பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஜோதிஷ்ட ஹோமம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வாஜபேய யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி பண்ணும்போது அந்த ஹோமத்தை அந்த யாகத்தை பண்ணும்போது இந்த யாகத்தை வந்து ஒரு தேவதையை குறித்து நான் பண்ணாலும் அந்த தேவதைக்கு அந்தரியாமையாவா அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் தான், அந்த தேவதை ஆட்சி செலுத்தணும் பகவான் தான். நான் என்ன இந்த தேவதை குறித்து நான் யாகம் பண்ணால் கூட இது பலன் கொடுக்குறான பகவான் தான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான், கண்ணன் தான் கொடுக்குறான்னு செஞ்சுட்டா வைகுண்டும் கிடச்சிடும் வாழ்க்கை. அவள் கேட்ட பலன் கொடுப்பேன். அதுக்கு மேலே அவள் பண்ணக்கூடிய அந்த காட்டக்கூடிய ஸ்ரத்தியினாலும் பக்தினாலும் அவளுக்கு மேலான பலவான பரமதத்தையும் கொடுப்பேன். செயல் ஒன்று தான், ஒரே யாகம்தான். அதை என்ன மாறுபடுறது? இந்திரனை குறித்து நான் யாகம் பண்ணுறேன், இந்திரனுக்காக இந்த யாகம் பண்ணுறேன்னுச்சா இந்திரன் அடையிறான் சொர்க்கத்தடையா? இல்லது, நான் பகவானுக்காக பண்ணுறேன், ஆனால் எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இது மூலமாக நான் பகவானை ஆராதிக்கிறேன், இந்த ஜோதிஷ்டோபம் மூலமாக பகவானை ஆராதிக்கிறேன். அப்படி இந்த ஜோதிஷ்டோபம் சொர்க்கத்து போகிறதுக்கு காரணமாக சாதனமாக இருந்தாலும் கூட அது வந்து நான் பகவானுக்காக பண்ணுறேன்னு கடைசியில் என்னங்கிட்டா அவள் சொர்க்கமும் கொஞ்சம் சொர்க்கத்தில் இருந்தால் சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது பண்ணி கடைசியில் திருப்பி விடாமல் நான் பரமத்திலே கொண்டு சேர்த்துருவேன், என்கிட்டே கொண்டு சேரும். ஏன்னா என்னை குறித்து எந்த காரியம் செஞ்சாலும் என்னை தான் வந்து அடைவாள், என்னை வழிபட்டால் என்ன தான் அடைவாள், என்கிட்ட பக்தி பண்ணால் என்ன தான் அடைவாள், என்னை நினச்சா என்ன எதை நினைக்கிறோமோ அது ஆயிடும். மனசுக்கு அப்படி விடுது, அப்படிப்பட்ட அபாரமான சக்தி. அதனால் பகவான் சொல்கிற செயல் ஒன்று தான், செயல் ஒன்று தான். எப்போதுவாக நம்ம காலம் பெற ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம், அது கூட யாகம் சொன்னால் யஜ்யம் சொன்னால் சுவாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை யஜ்யம் தான். வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோம், அது யஜ்யம் தான். இந்த யஜ்யத்தில் முக்கியமான எல்லாம் சுவாமிக்கு எல்லாம் அர்ச்சனை ஆராதனைலாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், கடைசியில் வந்து ஒரு அன்னத்தை சமர்ப்பிப்போம். நம்ம எதை சாப்பிட்றோமோ அது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணம் பண்ணிவிட்டு அது பகவானுக்கு போய் சேர்ந்துடுது. அப்புறம் பகவானுக்கு சேர்ந்து அதோட பிரசாதமாக தான் நமக்கு பகவானுக்கு கிடைக்கிறது. இதே நம்ம பகவானுக்கு காட்டாமல் சாப்பிட்டா அது வெறும் சாதமாக இருக்கும். சொன்னால் பாபத்தை கூட சம்பாதிச்சுப்பாங்க. ஆனால் பகவானுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பகவானுக்கு நிவேதம் பண்ணிட்டா அது பகவானுடைய கட்டாட்சம் பட்டு அது சுத்தம் அடைஞ்சு பகவானை வந்து பகவானுக்கு முதல்ல சமர்ப்பிச்சிட்டோம். சமர்ப்பிச்சு பகவான் வந்து சமர்ப்பிச்ச பொருளே திருப்பி நம்மளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார், அது பிரசாதமாயிடுது. இது பாவம் தானே, அந்த பாவம் முக்கியம். அது தானே நம்மளுக்கே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ஒன்று, இல்லை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சமைச்சுட்டா அது பக்தியாகிடும், அது பூஜையாகிடும், பக்தி ஆகும், அது பகவான் ஏற்றுக்கிறார். அப்படி பூஜை பண்ணோடனே கடைசியில் பகவான் வந்து மோட்சம் கொடுக்காமல் இருப்பாரா? நித்தியப்படி அவன் வந்து எனக்கு இப்படி பூஜை பண்ணியிருக்கான், என்னை நினச்சி தான் இந்த காரியம் செஞ்சுருக்கான் போது அதுக்குள்ளே பலன் கொடுக்காமல் இருப்பார், தண்ணியே கொடுப்பார். அதான் இங்கே முக்கியம், தண்ணியே கொடுப்பார். ராமகிருஷ்ணபெருமான் சொல்வார், பகவான் நோக்கி நம்ம 10 அடி எடுத்து வைக்கிறோம், பகவான் நம்ம நோக்கி 1 அடி எடுக்கிறோம், பகவான் நம்ம நோக்கி 10 அடி கிட்டக்கு வந்துடுவான். நம்ம திருப்பி 9 அடி எடுத்துட்டுதான் பகவான்கிட்ட போன விஷயம், அவன் 10 அடி கிட்டக்கு வந்துடுவான். இது 100 உதாரணம் சொல்வார். ஒருத்த வந்து அந்த காலத்தில் வந்து சாயம் போடுறவன் இருப்பான், துணிக்கெல்லாம் சாயம் போடுறவன். அதை வந்து அதை வந்து அவன் பெரிய ஒரு சாயக்கார ஒருத்தர்ந்தான். அவன் வந்து பெரிய ஒரு தொட்டியில் வச்சுருந்தான், அந்த தொட்டியில் வந்து வஸ்திரத்தை கொண்டு கொடுப்பான், எனக்கு வந்து இதை வந்து முதல்ல வந்து ஒரு நீல முதல்ல சிவப்பு கலராக சாயம் வேணுங்கிறோடனே அவன் ஒன்றுமே தொட்டியில் போடுவான், அது சிவப்பு கலராக மாட்டும். இன்னொருத்த அடுத்தவன் வந்து வந்தான், அவன் வந்து சொன்னான் எனக்கு மஞ்சள் கலர் வேணும்னு சொன்னான், உடனே அது அதே தொட்டியில் போட்டால் அது மஞ்சள் கலராக போயிடுது. அப்புறம் மூணாவது ஒருத்தன் வந்தான், மூணாவது வந்து சொன்னான் எனக்கு எது நல்லா இருக்குமோ அதை நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இந்த வஸ்திரத்துக்கு எந்த கலர் நல்லா இருக்குமோ அது அந்த சாயம் நீங்களே போட்டு அது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டான். உடனே அவன் வந்து உடனே சாயத்தை போட்டு அவனுக்கு அதுக்கு தேர்ந்த கொடுத்துட்டான். இது ராமகிருஷ்ணன் சொல்கிற என்ன விஷயங்கிட்டா, இது ஒரு விதோதமான செயல், இவர் ஒரு புது மாதிரியே அவன் செய்கிறான். இருக்கிறதுமே ஒரு சாயத்தொட்டி தான், ஆனால் ஒன்றில் வந்து அது சேப்பாக போடுறது, அப்புறம் மஞ்சளாக போடுறது, நீலாக போடுறது, அவள் கேட்குறப்படுகிறான். ஆனால் இவன் வந்து அந்த சாயக்காரன்ட்டே பொறுப்பை விட்டுட்டான், உடனே அந்த சாயக்காரன் போட்டு இதுதான் அதுதான் பகவான் ஆதரான். நம்ம பகவான்கிட்ட பொறுப்பு வச்சிடணும், பகவானை பார்த்து எது செஞ்சாலும் சரி. அப்படி இருந்துட்டால் பகவான் தண்ணியே கொடுத்துருவான். இங்கே என்ன கேட்டால், பகவான் யாருக்கு தன்னை கொடுக்குறான்னு கேட்டால், யார் பொறுப்பை என்கிட்ட ஒப்பிக்கிறான், அதான் யோகக்ஷேம மகாமிகம். பகவானை நினச்சிகிட்டே இருக்கணும், பொறுப்பை அவன்கிட்ட ஒப்பிச்சிடணும், நிச்சிந்தையாக பொறுப்பை ஒப்பிச்சுட்டா பகவான் வந்து தண்ணியே கொடுத்துருவான். மற்றவாள்லாம் எதை கேட்குறாள் அவவா எதை விரும்புகிறாளோ அதை கொடுப்பான், ஆனால் பகவான் வந்து எதுவும் கேட்க வேண்டாம், நம்ம பகவான்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்பிச்சுட்டோம், எல்லா பாரத்தையும் பகவான்கிட்டே ஒப்பிச்சிட்டோம், பொறுப்பு ஒப்பிச்சுட்டா பகவான் தண்ணியே கொடுத்துருவான், பக்திக்காக தண்ணியே கொடுத்துருவான். அதுதான் இங்கே முடிச்சு யாந்தி தேவருதா தேவான் புத்தர் யாந்தி. இது ராமகிருஷ்ண பரமஸ்வரர் இந்த உதாரணத்தையும் இதுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்துக்கு. யாந்தி தேவருதாம் தேவான் பித்ரு யாந்தி பித்ருதா பூதான் யாந்தி பூதே இச்சா யாந்தி மத்தாஜினோபிமா. ஒரே செயலில் செயல் வேணால் ஒன்றா ஒரே செயலாக இருந்தால் கூட அதோடய பாவத்தை வச்சு நம்ம அடைகிறோம். ஒரு தெய்வத்தை குறித்து நம்ம ஒரு
தேவதை குறித்து அந்த காரியம் செஞ்சால் அது தேவதை லோக தேவதையை அடையிறோம். பூதத்தை குறித்து காரியம் செஞ்சால் பூதத்தை அடையிறோம். இல்லை பித்திருக்களை குறித்து காரியம் செஞ்சால் பித்திருக்களை அடையிறோம். ஆனால் பகவானை குறித்து அந்த காரியம் அந்த இதெல்லாம் செஞ்சால் அவன் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் தான் இருக்கான். அது செஞ்சாலும் பகவானுக்கு தான் போய் சேரும் அப்படி அப்படின்னு கூடிய எண்ணத்தோடு செஞ்சுவிட்டா அது வந்து பகவான் அடைஞ்சிடும். அதாங்க அப்பேற்பட்டவன் என்ன அடையும். அதனால் நீ வந்து செயல் எந்த செயல் செஞ்சாலும் எனக்கு செய்யலான்னு நினச்சிப்போம். அதுதான் இந்த பின்னாடியே அதே எத்கரோஷி எஜ்கோஷின்னு பின்னாடி பேச போகிறான். இதே இதே அத்தியாயத்தில் பின்னாடி பேச போகிறான். அப்போ நீ குடும்பத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு செஞ்சதாக நினச்சிக்கோ, எனக்கு செய்யக்கூடிய காரியம் ஆஃபீஸில் எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு செய்யக்கூடிய காரியமாக நினச்சிக்கோ, எதாக இருந்தாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு, எனக்கு என் காரியமாக எடுத்து செய், இது பகவானுக்காக செய்கிறேன் பகவானுக்காக செய்கிறேன் பகவானுக்காக செய்கிறேன்னு அதுவே பக்தி. தனியாக ஒரு பூஜை பண்ணணும் ஒரு நாம பஜனை பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ஒரு பக்தின்னு பண்ணுறவா பண்ணோம். அது வசதி இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது எனக்கு அதுக்கு பண்ண டைம் இல்லைங்கட்டா. என் குடும்ப காரியத்தை நான் பகவானுக்காக பண்ணுறேன். பகவான் கொடுத்த இந்த குடும்பத்தை பறக்க வச்சிருக்கேன், அந்த காரியத்தை பகவான் கொடுத்துருக்கேன், அது பகவானோட காரியம், அதை நான் பகவான் காரியமாகவே நான் செய்வேன், பகவானுக்காகவே செய்கிறேன். அது மாதிரி ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸ் உத்தியோகத்தை கொடுத்துருக்கான், அதனால் இது ஆஃபீஸ் காரியத்தை பகவானுக்காகவே செய்வேன் அப்படின்னு செஞ்சுவிட்டால் அது பக்தியாகப்படும். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன தான் அடைவான், அவனுக்கு மேலான பலனான பரமபதத்தை என் ஸ்தானத்தையே கொடுப்பேன், என்னையே வந்து அவன் அடைவான்னு சொல்லி இந்த அழகான இந்த அடுத்த 25வது ஸ்லோகத்தை சொன்னான். அப்படிப்பட்ட என்ன அடையான்னு சொல்லி இந்த மூணு ஸ்லோகத்தை அணிக்கக்கூடிய பாக்கியம் 23, 24, 25 இந்த மூணு ஸ்லோகத்தை அணிவிக்கிற பாக்கியம் கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையால் கிடைச்சது, சீதாராமன் கிருப்பையால் கிடைச்சது, குருநாதன் அனுகிரகம், ஸ்ரீராமார்ப்பணம்.